இப்போ நீங்கள் பார்க்க போகிறது உப்பு உருண்டை. கார உருண்டைன்னு சொல்லுவாங்க. பேன் போட்டு காய வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுப்பு பற்ற வைக்காமையே பேன் போட்டேன். நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். பேன் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு போட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுலேயே தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மாவு வந்து ரெண்டு அழாக்கு. நான் வந்து ஒரு அழாக்கு இட்லி அரிசி, ஒரு அழாக்கு சாப்பாட்டு புழுங்கு அரிசி போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இதை வந்து இப்போது இதில் ஊற்றி கிளறிக்கிறேன். நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியானதை காட்டுறேன். கொஞ்சம் கெட்டியாகணும். பாருங்க கெட்டி ஆயிடுச்சு. தொட்டா ஒட்டாத பதத்துக்கு வந்துடுச்சு. இதை வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை உருண்டை பிடிச்சாச்சு. இதை வந்து எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட்டு காட்டுறேன். எல்லாம் எலக்ட்ரிக் குக்கரில் அடுக்கி வச்சுட்டேன். இப்போது மூடிடுறேன். மூடிட்டு இது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அப்புறம் காட்டுறேன். நல்லா வந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டை நல்லா வந்திருக்கு. இது மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.